ஸ்ரீராம ஜெயம் ஞாயிற்றுக்கிழமை நாக சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து மூன்று திங்கட்கிழமை கருட பஞ்சமி மற்றும் நாக பஞ்சமி நாக சதுர்த்தியன்று நாகரை விரதமிருந்து வணங்கினால் சுபகாரிய தடைகள் நீங்கும் நட்சத்திரக்குறி நம் இந்த சமயத்தில் பாம்புக்கும் கருடருக்கும் முக்கிய பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நட்சத்திரக்குறி பொதுவாக நட்சத்திரக்குறி ஆடி மாதம் வளர்பிறை சதுர்த்தி நாக சதுர்த்தியாகவும் நட்சத்திரக்குறி வளர்பிறை பஞ்சமி நாக பஞ்சமியாகவும் கடைபிடிக்கப்படுகிறது நட்சத்திரக்குறி இந்த வருடம் ஆவணி மாதத்தில் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த நாளில் பெண்கள் விரதமிருந்து நாகர் புற்றுக்கு பாலூற்றை வழிபட நாக தோஷங்கள் நீங்கி திருமணம் நடைபெறும் புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நட்சத்திரக்குறி பாம்பென்றால் படையும் நடுங்கும் பாம்பு கிரகங்களான ராகு கேது தோஷத்தினால் பலவித தடைகளும் ஏற்படுகின்றன நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நாக பஞ்சமி நாளில் விரதமிருந்து நாக தெய்வத்தை வழிபட தோஷம் விலகி திருமணம் கைகூடும் கணவன் ஆயுள் அதிகரிக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் தடைப்பட்ட சுபகாரியம் தடையில்லாமல் நிறைவேறும் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் என்பது நம்பிக்கை இருந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கவும் ஜாதகத்தில் உள்ள நாக தோஷம் கால தோஷம் விலகவும் நம்முடைய வீட்டிலேயே நாக சதுர்த்தி நாக பஞ்சமி கருட பஞ்சமி விரதங்களை கடைபிடிக்கலாம் நட்சத்திரக்குறி பஞ்சமி புராண கதை நட்சத்திரக்குறி பிரம்ம தேவரின் மகனான கஷ்யபருக்கு நான்கு மனைவிகள் அவர்களில் கத்ரி என்பவளிடத்தில் பிறந்தவர் நாகர் தாய் சொல்லை கேட்காததால் தீயில் விழுந்து இறக்கும்படி தாய் கத்ரி சாபம் கொடுத்தாள் அந்த சாபத்தினால் பல நாகங்கள் மன்னன் ஜனமேஜயன் நடத்திய சர்ப யாகத்தின்போது அக்கினியில் வீழ்ந்து இறந்தன அஸ்திகர் ஜனமேஜயனது யாகத்தை தடுத்து நாகர்களுக்கு சாப நிவர்த்தி கொடுத்தார் அவ்வாறு நாகர்கள் சாப நிவர்த்தி பெற்ற நாள்தான் இந்த நாக பஞ்சமி தினம் நாகதோஷம் இருப்பவர்கள் நாக சதுர்த்தி நாக பஞ்சமியன்று விரதம் கடைப்பிடிப்பதன் மூலம் தடைகள் நீங்கி புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஏற்கனவே புத்திர பாக்கியம் கிடைக்கப் பெற்றவர்கள் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதால் புத்திரர்கள் தீர்க்க ஆயுளுடன் வாழ்வார்கள் நட்சத்திரக்குறி தோஷங்கள் நீக்கும் நாக நாகசதுர்த்தி நட்சத்திரக்குறி வழிபாட்டை சதுர்த்தி நன்னாளில் வீட்டில் பூஜை செய்து வழிபடலாம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி சிறிய வெள்ளி அல்லது செம்பில் செய்த நாகருக்கு வீட்டிலேயே பால் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் பால் பாயசம் நிவேதனம் செய்து வழிபடலாம் இதன் மூலம் நாகதோஷங்கள் நீங்கி குழந்தைகளுக்கும் கணவருக்கும் சகோதரர்களுக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது பெரிய அளவில் அபிஷேகம் செய்ய முடியாவிட்டாலும் நாகர் படத்தின் முன்பு ஒரு டம்ளர் பால் நெய்வேத்தியம் வைத்து அவரவர் வசதிக்கேற்ப வழிபாடு செய்யலாம் இதன் மூலம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் பாவங்கள் கூட நீங்கி விடும் என்பது நம்பிக்கை நட்சத்திரக்குறி நாக சதுர்த்தி இருபது ஆகஸ்ட் இருபத்து மூன்று நட்சத்திரக்குறி கர்களின் புராணத்தை படித்து நாகராஜா காயத்ரி மந்திரம் கூறி வழிபட தோஷங்கள் நீங்கும் நட்சத்திரக்குறி நாகராஜா காயத்ரி ஓம் சர்ப்பராஜாய வித்மஹே நாகராஜாய நட்சத்திரக்குறி தீமஹி தன்னோ நந்த பிரசோதயாத் நட்சத்திரக்குரி சர்ப்பங்களுக்கெல்லாம் தலைவனான நாகராஜனே உங்களை வணங்குகிறேன் நித்தமும் உங்களை நினைக்கும் இந்த அடியேனுக்கு ஆசி வழங்கி அருள் புரிய வேண்டுகிறேன் என்று வேண்டிக்கொண்டால் ராகு தோஷமும் நாக தோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகளும் நீங்கும் குறி பெருமாள் வாகனம் பற்றி ராஜா கருடாழ்வார் பெரிய திருவடி கருட பஞ்சமி விரதம் ஆகஸ்ட் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து மூன்று நாக சதுர்த்திக்கு அடுத்த நாள் வருவது குறி கருட பஞ்சமி விரதம் கருடன் என்று போற்றப்படும் பறவையை பற்றி ராஜா அதாவது பறவைகளின் தலைவன் என்று சொல்வார்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களுடன் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ள ஒரு விசேஷமான பறவை பெரிய திருவடி என நட்சத்திரக்குறி போற்றப்படும் கருடாழ்வாரின் மகத்துவம் சொல்லில் அடங்காது பெருமாளின் வாகனம் அவருக்கென்றே கருட பஞ்சமி என்ற பண்டிகை கொண்டாடப்படுகிறது கருட தரிசனம் கருட பஞ்சமி நாளில் பெண்கள் விரதமிருந்து கருடனை வழிபட்டால் மாங்கலிய பாக்கியம் கிடைக்கும் மகப்பேறு கிடைக்கும் செல்வம் பெருகும் நட்சத்திரக்குறி உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நாக தோஷங்கள் விலகி வாழ்வில் வளம் பெறலாம் என்ற நம்பிக்கை உள்ளது அன்று கருட தண்டகம் படிக்கலாம் கருடர் காயத்ரி ஹோம் துருஷாயா வித்மஹே சுவர்ண பக்ஷாயா தீமஹி தன்னோ பிரசோதயாத் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் வாழ்க்க வாழ்க்க இனிய காலை வணக்கம்